ஐபிஎல் போட்டிகள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற இருக்கிற நிலையில முன்னதாகவே வர 2ஆம் தேதியில இருந்து சிஎஸ்கே டீமுடைய கேப்டன் எம்எஸ் தோனி சென்னை சேப்பாக்க ஸ்டேடியத்தில் தன்னுடைய பயிற்சியை மேற்கொள்ள இருக்காரு. சிஎஸ்கேவின் மற்ற வீரர்களான அம்பத்தி ராயுடு, சுரேஷ் ரெய்னா போன்றவர்கள் கூட இணைந்து தோனி பயிற்சி மேற்கொள்ள இருக்கிறதா டீமுடைய சிஇஓ கே எஸ் விஸ்வநாதன் சென்னையில் சொல்லியிருக்காரு. மார்ச் 29ஆம் தேதி தொடங்க இருக்கிற இந்த வருஷம் ஐபிஎல்லுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மும்பை இந்தியன்ஸ் டீமை எதிர்கொள்ள இருக்கு. இந்தியன் டீமுடைய முன்னாள் கேப்டன் தோனி போன வருஷம் நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரின் செமிஃபைனல் போட்டியில இந்தியா தோல்வியை சந்திச்சதுல இருந்து இதுவரைக்கும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்காமல் இருக்காரு. மேலும் கிரிக்கெட்ல தன்னுடைய எதிர்காலம் பத்தியும் வாய் திறக்காமல் இருக்காரு. இதனால பல்வேறு யூகங்கள் அவர் பத்தி நிலவிட்டு வருது. மார்ச் 29ஆம் தேதி இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் சீசன் தொடங்க இருக்கு. இந்த சீசன்ல தோனியினுடைய ஆட்டத்தை எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் 3 தடவை ஐபிஎல் கோப்பையை வின் பண்ணியிருக்கிற சிஎஸ்கே டீமின் கேப்டனாக இருக்கிற தோனியின் ஆட்டத்தை பார்க்கறதுக்கு ரசிகர்களும் ஆர்வத்தோட இருக்காங்க. இந்த நிலையில தான் வர 2ஆம் தேதி எம்எஸ் தோனி சென்னையில் இருக்கிற சிதம்பரம் ஸ்டேடியத்தில் பயிற்சியில் ஈடுபட இருக்கிறதா டீமினுடைய சிஇஓ கே எஸ் விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு. மார்ச் 2ஆம் தேதி எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் தொடங்க இருக்கிற பயிற்சி போட்டிகளில் பங்கேற்கிற எம்எஸ் தோனி கூட அம்பத்தி ராயுடு, சுரேஷ் ரெய்னா உள்ளிட்ட சிஎஸ்கே வீரர்கள் பங்கேற்று பயிற்சி மேற்கொள்ள இருக்காங்க. இந்த நிலையில டீமுடைய முழுமையான பயிற்சி அடுத்த மாதம் 19ஆம் தேதி தொடங்க இருக்கிறதாகவும் அதுல சிஎஸ்கேவின் எல்லா வீரர்களும் கலந்து கொள்ள இருக்கிறதாகவும் விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு. கடந்த 2 வருஷமா சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடைபெறும் பயிற்சி போட்டிகளின் போது தோனி உள்ளிட்டோரை பார்க்கறதுக்காக ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டு இருக்காங்க. இந்த நிலையில பயிற்சி ஆட்டத்துக்கும் முன்னதாகவே தோனி பயிற்சியில ஈடுபட இருக்கிற இந்த நேரத்துல இந்த வருஷமும் ஏராளமான ரசிகர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது.